ஒரு வழியா நம்ம ஹாலிவுட் ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்துடுச்சு. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அரசாங்கத்துக்கு கூட. அதுல தியேட்டர் ஓனர்ஸும் டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸும் கலந்துருக்காங்க. மீட்டிங்ல என்ன நடந்துச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹையா இருந்த பிரைஸ் எல்லாமே லோ ஆக்கிருக்காங்க. டிக்கெட்டிங்ல இனிமே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இனிமே டிக்கெட்டிங் எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கா தான் இருக்கணும். சோ கொஞ்சம் மக்களுக்கு டிக்கெட்டிங் வந்து பிளெக்சிபிலிட்டி டிக்கெட்டும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஒன் வீக்குக்கு இனிமே 3 மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஈ சினிமா முதல்ல 9000 க்கு பட்ஜெட் இருந்துச்சு, இப்போ அதை 5000 மாத்திருக்காங்க. கியூப் வந்து 25000 வச்சிருந்தாங்க பட்ஜெட், இப்போ அதை 10000 மாத்திருக்காங்க. அண்ட் பெர் ஷோக்கு 250 டிக்கெட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இத ஒரு 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா வேற சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ மூவிஸ் எல்லாம் இனி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாமே அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்க போறாங்க. அந்த மீட்டிங்ல தெரிய வரும் மூவிஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அண்ட் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. சோ நம்ம விஷாலோட பேச்சால எல்லா சினிமா துறையினரும் நம்ம விஷாலை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புதிய தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனல் நீங்க மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் படங்கள் பத்தி நான் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸ் உடைய ஈவென்ட்ஸ், கேலரிஸ் அதுக்கு அப்புறம் காசிப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.